ஓம் ஜெய் சாய்ராம் என் அன்பின் பிரியமே சாய் மகராஜ் தலை சிறந்த ஞானிகளுள் அவதாரங்களின் மணிமகுடமானவர் அளவில்லா ஆன்மீக செல்வம் பெற்றவர் சாயியை போன்ற ஞானிகள் பந்தங்களால் கட்டுப்பட்ட மனிதனை மோட்ச மார்க்கத்திற்கு மாற்றி ஜனன மரண சூழலிலிருந்து விடுதலை அடைந்தவனாய் ஏற்றமடைய செய்கிறார்கள் வியாக்கியானங்கள் புராணங்கள் மூலமாக அடைய முடியாததை சாயியை போன்ற ஞானிகளின் பாதங்களை தரிசித்து சுலபமாக அடைந்து விடலாம் அவர்களுடைய அங்க அசைவுகளும் நடத்தையும் மௌன உபதேசங்கள் ஆகும் மன்னிக்கும் குணம் சாந்தி தனிமை காரூண்யம் பரோபகாரம் புலநடக்கம் அகங்காரமின்மை ஆகிய நற்குணங்கள் நிறைந்திருக்கும் சாயைப் போன்ற அவதாரத்தை காண்பது மிகவும் அரிது நாம் ஏதாவது பேசும்போது நமது ஆளுமையை உருவாக்குகின்றோம் நமது வார்த்தைகள் நம்மை வரையறுத்து நமது நம்பகத்தன்மைக்கு வடிவம் கொடுக்க தொடங்குகின்றன நம் வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும் எதை சொன்னமோ அதை சொல்லும் நேரத்தில் அர்த்தம் வேண்டும் அல்லது வரப்போகும் நேரத்தில் அர்த்தம் பெற வேண்டும் இல்லையெனில் நம்மை நம்ப முடியாதவர் என்றே சொல்லலாம் உங்கள் வார்த்தைகள் அனைத்தையும் சாயியிடம் அர்ப்பணியுங்கள் அவர் சார்பாக அவரிடம் பேசுங்கள் எளிமையானது உங்கள் சக்திகள் அனைத்தும் உங்கள் வார்த்தைகளில் கவனம் பெற அவர் உறுதி செய்வார் செய்து பாருங்கள் சாய் உங்கள் வார்த்தைகளையும் உங்கள் வாழ்க்கையையும் எப்படி வடிவமைக்கிறார் என்பதை நீங்களே உணர முடியும் உன் கவனத்தை வழிப்படுத்தி உன் லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்றை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நீ நினைத்தது உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் உன்னிடத்தில் நடக்காமல் போனதை பற்றியே எந்நேரமும் மனதில் கொண்டு கவலைப்படுகிறாய் எது நடந்ததோ அது நடந்ததாகவே இருக்கட்டும் இதுவரை நீ பெற்ற அவமானம் ஏமாற்றம் ஆகியவை மூலம் நீ கற்ற அனுபவங்களை மட்டும் மனதில் கொண்டு இனிமேல் நடக்கப் போவதைப் பற்றிய உன் சிந்தனை இருக்க வேண்டும் அதுதான் உன் லட்சியத்தை அடைய வழிவகுக்கும் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நிதானமாக யோசித்து செயல்படு நிச்சயம் வெற்றி பெறுவாய் இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண விளிம்பிற்கு சென்ற எண்ணத்தையும் மறந்துவிடு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் உன்னை வசந்தத்திற்கு அழைத்து செல்வேன் இன்னும் சிறிது காலத்திற்குள் எல்லாம் முடிவரும் நீ செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நம்பிக்கையோடு செயல்படு வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை உன் பிரார்த்தனைக்கு பதில் அளிக்க தொடங்கிவிட்டேன் உனக்கு வந்த தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வில் அனைத்தும் ஜெயமே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன் உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிச்சயம் என் உண்மையான உருவத்தில்தான் நான் வருவேன் என்று நீ ஏங்கி நிற்காதே நான் எந்த வடிவிலும் உனக்காக வந்து உதவி செய்வேன் உன் மனநிலை இன்று தெளிவான நீரைப் போல மேகத்தைப் போல இருந்தது உன் மனதில் உள்ள எண்ணங்கள் இன்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கிறேன் உன் மனதில் உள்ள வழிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டாய் நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் சாயப்பா என்னை நடக்க வைக்கிறார் அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடைய செய்யும் என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் அனைவரிடமும் எப்படி நான் அதை கடக்க வேண்டும் சகித்து போக வேண்டும் என்ற என் சாயப்பா சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயரிய நடைமுறையில் உள்ள நோக்கம் நிச்சயம் முன்னை எல்லாவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை சவாலாக எடுத்து துணிந்து அதை தைரியத்தோடு கடக்க செய்யும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறாயா தனிமரம் என்றும் தோப்பாகாது ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனி மரம்தான் இதை நினைவில் வைத்துக்கொள் உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும் அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதக்கூடாது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்திற்காக இதை கூறுகிறேன் எப்போதும் உன் சாய்தேவாவின் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக இருப்பாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை நான் அரவணைப்பேன் நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வை நான் உன்னை நோக்கி பத்து அடி வருவேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்